தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். உலகத்தில் மிக முக்கியமான ஆராய்ச்சியாக பார்க்க போகிறது ரெண்டு விஷயம்தான். ஒன்று, பூமியை தவிர வேறு இடங்களில் மனிதர்கள் வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி போய்கிட்டுருக்கு. நிலாவில் வாழ முடியுமா, செவ்வாய் கிரகத்தில் வாழ முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சியை தொடர்ந்து பல்வேறு நாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ச்சியாக இந்தியாவும் சந்திராயன் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளை மூன்றாவது முறையாக அனுப்பியிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, பூமியில் மனித உயிர்கள் இருக்கிறது போலவே வேறு கிரகங்களில் எங்கேயும் உயிர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கா, ஏலியன்ஸ் சொல்லப்படுற வேட்டுக்கிரகவாசிகள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஆராய்ச்சியும் போய்கிட்டு தான் இருக்குது. இந்த ஏலியன்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்னெல்லாம் தோணும் அப்படின்னா, ஹாலிவுட் படங்களில் வர அந்த விஷயங்கள் தான் தோணும். என்னதான் மனுஷங்களை போலவே சில ஏலியன்ஸ் காட்டப்பட்டிருந்தாலும், அந்த பறக்கும் தட்டில் பச்சை நிறத்தில் வர ஏலியன்ஸ் தான் வந்து பொதுவாக ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படும். இந்த ஏலியன்ஸுடைய வேலை அப்படின்னா, அது அமெரிக்காவை வந்து தாக்கி அழிக்க ட்ரை பண்ணும், அது வந்து கடைசியில் யூரோப்பில் முறியடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு ஹாலிவுட் படங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் உண்மையில் ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு விடை கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அமெரிக்க இராணுவத்தில் இருக்க இன்டெலிஜென்ஸ் பிரிவில் வேலை பார்த்துட்டு இருந்த டேவிட் குருஷ் அப்படிங்கிறவர் போன மாதம் சில விஷயங்களை சொல்லியிருந்தார். அது மொத்த அமெரிக்காவே அதிர வச்சிருந்துச்சு. அது தொடர்ச்சியாக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அவர்கிட்ட ஒரு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. எதுக்காக அவர்கிட்ட விசாரணை நடத்துகிறாங்க அப்படின்னா, கடந்த மாதம் அவர் சில தகவல்களை வெளியிட்டிருந்தார். அது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஏலியன்ஸ் பயன்படுத்தினது, அதாவது மனிதர்கள் பயன்படுத்தாத சில வாகனங்கள், ஸ்பேஸ் கிராஃப்ட், அதெல்லாம் வந்து அமெரிக்கா கிட்ட கிடச்சிருக்கு. நான் ஹியூமன் பாடிஸ் அப்படின்னு சில சடலங்கள் கிடச்சிருக்கு. இதெல்லாம் மனிதர்களுக்கு கிடையாது, வேட்டுக்கு வாசிகளாக இருக்க வாய்ப்புகள் அதிகம், இந்த மாதிரியான உடல்கள்லாம் கிடச்சிருக்கு. இதை அமெரிக்கா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் மக்கள்கிட்ட சொல்ல மறுக்கிறாங்க. மக்களுக்கு இது சொல்ல வேண்டியது அமெரிக்க அரசாங்கத்துடைய கடமை. ஒரு ஜனநாயக நாட்டில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக சில ஆதாரங்களையும் அவர் வந்து கொடுக்கறதா சொல்லியிருந்தார். அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் தான் வந்து மேற்கொண்டு விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. கடந்த இரு தினங்களாக அந்த விசாரணை வந்து அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. எதிர்கட்சியான ரிப்பப்ளிகன் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் டேவிட் கிரஷ் கிட்ட விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. டேவிட் கிரஷ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, 1930களிலேருந்தே அமெரிக்கா இந்த அரசியலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலமாக உடைந்த அந்த பறக்கும் தட்டுகள் இல்லை ஸ்பேஸ் கிராஃப்டுடைய பாகங்களை உருவாக்கி அதை மீண்டும் பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆட்சியில் அமெரிக்கா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. இன்னொன்று, இந்த விஷயங்கள் மூலமாக அமெரிக்கா என்ன செய்யப்போகுது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் சொல்லலை அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. 1930களிலேருந்தே இந்த விஷயங்கள் இருந்தாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை அப்படிங்கிறதா அவர் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வைக்கிறார். அவருடைய இந்த கருத்துக்கு அமெரிக்காவுடைய இப்போது இன்டெலிஜென்ஸ் பிரிவில் வேலை பார்க்குற ஒரு அதிகாரியான ஜொனாதன் கிரே அவரும் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அவருடைய கருத்துக்கு வலி சேர்க்கும் விதமாக கார்னெல் அப்படிங்கிற ஒரு ரிட்டையர்ட் ஆர்மி ஆஃபீஸரும் வந்து இதை உறுதிப்படுத்திருக்காரு. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த அந்த வாகனங்கள் அல்லது கருவிகளை இப்போ வந்து அன்ஐடென்டிஃபைட் ஏரியல் ஃபினாமினா அப்படின்னு மாற்றிருக்காங்க. இந்த ஆராய்ச்சி தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்குது. இதை பற்றி நாங்களே நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் அப்படின்னு மற்ற அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்களை இன்றைக்கி விசாரணை எடுத்துக்கிட்டு இருக்கவங்க கடந்த சில ஆண்டுகளாக இதே எதிர்கட்சியான ரிபப்ளிக் ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த அமெரிக்காவுடைய இராணுவத்தில் சில பிரிவுகள் இருக்குது, அதில் சில அதிகாரிகளுக்குள்ளையும் ஊழியர்கள் மட்டத்தில் நடக்கிற அதிகார போட்டியின் வெளிப்பாடாக இந்த மாதிரியான தவறான தகவல்கள் பார்க்கப்படுது. அமெரிக்க இராணுவத்துக்கு எதிரான ஒரு விஷயமாக இதை பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கமாக தேசபக்தி அப்படின்னு நம்ம நாட்டில் சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் இப்போ அமெரிக்காவில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது தொடர்பாக அமெரிக்காவுடைய அதிகாரப்பூர்வ இராணுவ தலைமையகமான பென்டகன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டேவிட் கிரஷ் ஏப்ரல் மாதத்துடைய வந்து பணியிலேருந்து விலகிட்டார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, அவர் சொன்னதுக்கான எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லை எங்ககிட்ட, அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இல்லை, நாங்கள் எதுவும் கண்டுபிடிக்கலை, நாங்கள் அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கோங்கிறது உண்மையான எங்ககிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, ஆதாரம் இல்லாமல் நாங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுருக்கோம், ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் தவறான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த யூஎஃப்ஓ அப்படிங்கிற அந்த பறக்கும் தட்டுகள்லாம் வந்து அமெரிக்காவில் பல இடங்களில் பார்க்கப்பட்டது அப்படிங்கிற வீடியோ வரும்போதெல்லாம் பெரும்பாலும் இதே பென்டகன் மறுத்துக்கிட்டே வந்தாங்க. ஆனால் கடந்த 2021 அவங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்க, அதாவது அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவில் பார்க்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 140 இடங்களில் அது பார்க்கப்பட்டதுக்கான ஒரு எவிடன்சஸ் இருக்குது அப்படின்னு ஒரு அறிக்கையை அவங்க கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி இப்போது இந்த டேவிட் கிரஷ்ஷோடைய ஆதாரங்களை அவங்க மறுக்கிறாங்க. மேபி எதிர்காலத்தில் அதுக்கு சாதகமான சில ஆதாரங்கள் கிடைக்கும்போது இதை அமெரிக்கா ஒத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் உலகளவில் இருக்க அறிஞர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன தான் இன்றைக்கி வந்து ரிப்பப்ளிகன் இந்த விஷயத்தை கையில் எடுத்து ஆளும் அரசாங்கத்துக்கு கேள்வி எழுப்பியிருந்தாலும், கடந்த ட்ரம்ப் ஆட்சியில் இதே ரிப்பப்ளிகன் அரசாங்கம் இருந்துச்சு. அதுபோக 1930 இப்போ வரைக்கும் தொடர்ந்து மாறி மாறி
டெமோக்ராட்டிக்கும் ரிப்பப்ளிக்கும் தான் அமெரிக்கன் ஆட்சியில் இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இதை ஏதோ ஒரு இடத்துல ரிப்பப்ளிக்கனுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவங்களோட பங்கும் இதில் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் இதில் உண்மை வெளிவரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விசாரணையில் ஒருவேளை முக்கியமான ஆதாரங்கள் எதுவும் வெளிவரும் பட்சத்தில் பூமியை போல வேறு கிரகங்களில் மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உறுதிப்படுத்தப்படும். அப்படி உறுதிப்படுத்தப்பட்டால் நாம் இந்த பிரபஞ்சத்தில் தனியாக இல்லை, நம்ம போலவே சில உயிர்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். ஒருவேளை நம்ம அவங்கள கண்டுபிடிக்கிறோமா இல்லை அவங்க நம்மளை கண்டுபிடிக்கிறாங்களா, இதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேற்கொள்ளப்படும். இதனால் பூமிக்கு நன்மைகள் ஏற்படுதா இல்லை மனிதர்களுக்கு பிரச்சனை ஏற்படுதா, நாம் அவங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்போமா, நம்ம அட்வான்ஸ்டாக இருக்கோமா இல்லை அவங்க அட்வான்ஸ்டாக இருக்காங்களா, இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. அதுக்கெல்லாம் விடை கிடைக்கும் ஒரு விஷயமாக இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்கும் அப்படிங்கிறதையும் பரவலாக நிறையா பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் அமெரிக்கா அந்த ஆதாரங்களையும் தரவுகளையும் வெளிப்படையாக பொதுவெளியில் வைக்காத வரைக்கும் இது வந்து வெறும் சுசகமான செய்திகளாகவும் வதந்திகளாகவும் மட்டுமே தான் இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.